கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கல்தோன்றி மந்தோன்ற காலத்து முந்தோன்றிய மூத்த தமிழை முதல் வணங்கி இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய பெரிய புராணத்தினுடைய பெண்ணடியார்கள் வரலாற்றிலே காரைக்கால் அம்மையாருடைய சிறப்புகளை பல கோணங்களிலே பலவாறாக ஆராய்ந்து கொண்டிருக்கிற அதே நேரத்திலே 63 நாயன்மார்களினுடைய பெருமைகளை தாங்கி வருகின்ற பெரிய புராணம் என்கின்ற சிறப்பு தொடர் நிகழ்ச்சியிலே இப்பொழுது பெரிய புராணத்தின்பால் பல விடயங்களை பல கோணங்களிலே குறிப்பிட்டு வருகின்ற அதே நேரம் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக எங்களுடைய காரைக்கால் அம்மையார் வாழ்ந்திருக்கிறார். ஏனென்றால் அற்புத திருமந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருவப்பதிகம், திருவிரட்டை மணிமாலை போன்ற உன்னதமான நூல்களை சிவெருமானின் பால் பக்தி கொண்டு ஆக்கி தந்திருக்கிறார் இந்த உலகத்துக்கு என்றால் மிகச்சிறந்த எழுத்தாளர் காரைக்கால் அம்மையாரை நான் பார்க்கிறேன். பெரிய புராணத்தை எழுதிய மாபெரும் எழுத்தாளனாக சேக்கலாரை பார்க்கிற அதே நேரம் தன்னை போன்ற பல எழுத்தாளர்களை தன்னுடைய பெரிய புராணத்துக்குள்ளும் இணைத்திருக்கிறார் என்றால் சேக்கலாருக்கு மேலொரு எழுத்தாளனை பிறப்பதற்கு இடமில்லை என்பதை இந்த இடத்தில் கூறி பெரிய புராணத்தின் பால் காரைக்கால் அம்மையார் பற்றிய செய்திகளிலே அரிய பல செய்திகளை நாங்கள் பலவாறாக குறிப்பிட்டு கொண்டு வருகிற இந்த இடத்திலே புனிதவதியார் இப்பொழுது பேய் வடிவம் கொள்ளுகின்ற ஒரு நிலைக்கு சென்று விட்டார். அதனை பரமதத்தன் கூறுகிறார். சுற்றத்தாரெல்லாம் அதிசயமடைகிறார்கள். ஏனென்றால் பரமதத்தன் சற்று விலகிய சந்தர்ப்பத்திலே பேய் வடிவத்தை இறைவன்பால் விரும்பி பெற்றிருக்கிற எங்களுடைய புனிதவதியார் நறுமணம் பொருந்திய புனிதவதியாராக வாழ்ந்தவர் பேய் வடிவம் கொண்ட காரைக்கால் அம்மையாராக இப்பொழுது மாறியிருக்கிறார் என்றால் அதை கேட்டு உலகமே அதிசயப்படுகின்றது. ஏனென்றால் பொதுவாக நாங்கள் சிந்தித்தால் சாதாரண ஒரு நடிகை பேய் உருவம் தாங்கினால் எவ்வாறு இருப்பார்களோ அதே போல அழகான பெண்ணாகவும் கூந்தலுடைய பெண்ணாகவும் வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் பேய் வடிவம் பெற்றிருக்கிறார் என்றால் உலகமே அதிசயப்படும். அதே ஒரு அதிசயத்தை இப்பொழுது காணுகின்றார். இதை சொல்லுகின்றார் தன்னுடைய சொல் நடையிலே எங்களுடைய சேக்கலார். என்றலும் சுற்றத்தாரும் இது என் கொல் என்று நின்றார். இது என் கொல் என்ற சொல்லாட்சி அருமையாக இருக்கிறது. நான் இப்படி வருவேன் என்றதைத்தான் இறைவன்பால் கேட்கிறார். இது என் கொல் என்று நின்றார். என்றலும் சுற்றத்தாரும் இது என் கொல் என்று நின்றார். மன்றலம் குழலியாரும் வணிகன் வாய் மாற்றம் கேளா கொன்றவார் சடையினார் கொன்றைவார் சடைய சிவருமான் கொன்றைவார் சடையினார் தம் குறை கலல் போற்றி சிந்தை ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு உரை செய்கின்றார் என்று அருமையாக எங்களுடைய சேக்கலார் சொல்லுகிறார். ஏனென்றால் புனிதவதியார் இப்பொழுது பேயுருவம் அடைந்த அதிசயத்தினை அருமையாக சொல்லுகிறார் சேக்கலார். என்றலும் சுற்றத்தாரும் இது என் கொல் என்று நின்றார் மன்றலம் குழலியாரும் வணிகன் வாய் மாற்றம் கீழா கொன்றைவார் சடையனார் தம் குறை கலல் போற்றி சிந்தை ஒன்றிய நோக்கில் இதுதான் மிக முக்கியமான இறுதி வரி. ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு உரை செய்கின்றார் என்று அருமையாக சொல்லுகிறார். இப்பொழுது பேயுருவம் அம்மையார் கொண்ட அந்த நிலையிலே இது என் கொல் என்கின்ற சொற்பிரயோகம் அங்கே பயன்படுத்தப்படுகின்றது. அதற்கு அப்பால் இப்பொழுது புனிதவதியார் சிவபெருமானை போற்றி இவ்வுடல் என் தலைவனாக இருக்கின்ற பரமதத்தனுக்கு அவருடைய கொள்கைப்படி எனக்கு இப்பொழுது தசை அற்ற ஒரு பிறவி, தசையற்ற ஒரு பிறவி என்றால் கிட்டத்தட்ட பேய், அந்த பிறவியை தா என்றும் அவ்வாறு கிடைத்த அந்த பிறவியை போற்றுகின்ற செய்தியும் பெரிய புராணத்திலே சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது. அருமையாக சொல்லுகிறார் சேக்கலார். ஈங்கிவன் குறித்த கொள்கை இனிது இது. ஏனென்றால் இந்த பேய் உருவம் பெற்றதற்கு காரணம் காரைக்கால் அம்மையாருடைய கணவனுடைய கொள்கை. காரைக்கால் அம்மையார் இறைவன்பால் தெய்வ சக்தி உடையவராக இருந்திருக்கிறார் என்கின்ற கொள்கையை கொண்டிருக்கிற அதே நேரத்திலே அவரை விட்டு பிரிகின்ற போது இந்த உடல் எனக்கு தேவையில்லை என்று அவர் அந்த உடலை தூக்கி எறிகின்றார். உண்மையிலே ஈங்கிவன் குறித்த கொள்கை இனிது இனிது இவனுக்காக தாங்கிய வெனப்பு நின்ற தசை பொதி கடித்து இங்கு உண்பால் ஆங்கு நின் த
தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கு. அருமையான சொல்லாச்சு. பேய் வடிவு கரைக்கர் சொல்கிறார், அடியேனுக்கு பாங்குற வேண்டும், பாங்குற வேண்டும், எனக்கு வேண்டும் என்கிறார் என்று பரமாதான் பரவி நின்றார். ஆகவே அந்த பேய் உருவம் வடிவத்தை தனக்கு வேண்டும் என்று விரும்பி கேட்டிருக்கிறார் காரைக்கால் அம்மையார் சிறை இறைவனிடம். ஈங்கிவன் குறித்த கொள்கை இனிது இனி இவனுக்காக தாங்கிய வெனப்பு நின்ற தசைபொதி கடித்து இங்கு உண்பாள். ஆங்கினின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும், பேய் வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று அருமையாக கேட்டிருக்கிறார். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தன்னுடைய கணவனுடைய கொள்கைக்கு என்னுடைய இந்த அழகான கூந்தலுடைய உடல் தேவையில்லை என்றால் எனக்கு பேய் உடலைத்தான், தசையற்ற உடலைத்தான் என்று உரிமையோடு கேட்கிறார். அருமையான சொல்லாட்சி, அருமையாக இருக்கிறது. ஏனென்றால் இவ்வாறான உடலை, அந்த பேருவம் பெற்ற உடலை கூட போற்றி கேட்கிறார், விரும்பி கேட்கிறார் காரைக்கால் அம்மையார் என்றால். உண்மையிலேயே காரைக்கால் அம்மையாருடைய பக்திக்கு, இறைவன்பால் அவர் கொண்ட அன்புக்கு நிகர் அவரே என்பதை இந்த இடத்தில் கூறி, அடுத்து எங்களுடைய சேக்கிலார் தன்னுடைய நிலையில் சொல்லுகின்ற போது அருமையாக சொல்லுகிறார், அந்த திருமேனியிலே உள்ள தசைப்பொதிகள் எல்லாம் உதறி தள்ளி விண்ணுலகும் மண்ணுலகும் சென்று வணங்குகின்ற அந்த உடலான பேய் வடிவத்தை கேட்கிறார். ஏன் பேய் வடிவத்தை விரும்புகிறார் என்றால், நினைத்தவுடன் விண்ணுலகத்துக்கு சென்று வணங்கலாம், நினைத்தவுடன் மண்ணுலகத்துக்கு வந்து வணங்கலாம். சில பேர் சொல்லுவார்கள் பேய் பிசாசு வருகிறது என்று. ஆகவே ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய சமயத்திலே பேய் பிசாசு இருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை, பெரிய புராணத்திலே காரைக்கால் அம்மையார் எங்களுக்கு காட்டியிருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் கூறி, விண்ணுலகம் மண்ணுலகம் சென்று வழிபடக்கூடிய அந்த பேய் உருவத்தை விரும்பி பெற்றிருக்கிறார், விரும்பி ஏன் கேட்டிருக்கிறார் என்பதை சேர்க்கிறார். அழகாக சொல்லுகிறார், ஆனக பொழுது மன்றூர் ஆடுவார் அருளினாலே, ஆனக பொழுது மன்றூர் ஆடுவார் அருளினாலே, மேனறி உணர்வு கூற வேண்டி பிற்றிய பருவார்மையில் உன்னாடை வெனப்பை எல்லாம் உதறி என்பு உடம்பே ஆக, வெனப்பையெல்லாம் உதறி என்பு உடம்பே ஆக, இந்த வெனப்புரிய அழகு எல்லாம் வேண்டாம் உதறி என்புருவமாக, வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவம் ஆனார். வானமும் மண்ணும் விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாம் சென்று வணங்கக்கூடிய பேய் வடிவமானார். அந்த பேய் வடிவத்தை விரும்பி கேட்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே அருமையாக பதிவு செய்கிறார் எங்களுடைய சேர்க்கலார். பாருங்கள், மிக சிறப்பாக இருக்கிறது. எங்களுடைய காரைக்கால் அம்மையார் இறைவன்பால் கொள்கைப்படி சரியாக வாழ்ந்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு நாட்டிலே கொள்கையுடைய அரசியல் தேவை என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் தன்னுடைய கணவனுடைய கொள்கைக்கு தான் கணவனுடன் இணைந்து குடும்பம் நடத்த முடியாது, இல்லறத்தில் இருக்க முடியாது என்று எப்பொழுது உணர்ந்தாரோ அப்பொழுதே தன்னுடைய உடம்பை உதறி தள்ளி, தசைகள் வேண்டாம், எலும்புருவான பேய் வடிவு மட்டும் எனக்கு போதும் என்று விரும்பி கேட்டிருக்கிறார் காரைக்கால் அம்மையார் என்றால், இந்த இடத்திலே காரைக்கால் அம்மையாருக்கு நிகர் காரைக்கால் அம்மையார்தான் என்பதை இந்த இடத்தில் கூறி, உண்மையிலே உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ பெண்களுக்கெல்லாம் ஒரு தலைவியாக ஒரு வழிகாட்டியாக எங்களுடைய காரைக்கால் அம்மையார் வாழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் கூறி, இனிவரும் நிகழ்ச்சிகளிலே காரைக்கால் அம்மையார் பற்றிய பல சுவாரஸ்யமான விடயங்களை தாங்கி வருவேன் என்கின்ற சந்தோஷமான செய்தியுடன், இன்றைய தினம் யான் குறிப்பிட்ட விடயங்கள் யாவும் உங்களுடைய உள்ள கமலத்திலே மலர்ந்திருக்கும் என நம்பி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.